முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ இனிங்க நூடில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ஒரு எடிக்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்திங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு போடாமல் போட்டுக்கோங்க. ஃப்ரீஃபயர் அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் வரும். அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் லேப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கணும். பிக்சல் லேப் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்துங்கன்னா இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். நீங்கள் இதே பேக்ரவுண்டை வச்சும் பண்ணலாம், இல்லை எனக்கு என்னோடய கேரக்டரை வச்சு தான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாசிக்கிற மாதிரி செய்யுங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் மூணாவது இதில். அதில் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து உங்களோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா பின்னாடி, அந்த பிளாக் ஸ்க்ரீன் அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 இல்லைனா ஒரு 50 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாவதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நான் மார்க் பண்ணி காமிக்கேன். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, பிளாக் ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்லா கார்னர்ஸையும் எடுத்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் பேராமல், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா உள்ளேயும் பேராமல் பிளாக் கலர் பார்த்திங்கன்னா அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா எனேபிளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. எனேபிளில் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ எனேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடாதீங்க. ஸோ அகைன் ஒரு தடவை எனேபிளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா. அந்த எனேபிளில் இருந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிளாக் ஸ்க்ரீனை விட்டு லைட்டாக ஸ்லைடாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கொஞ்சம் கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணாவது ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நாலாவது ஆப்ஷனுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ட்ரான்ஸ்பரண்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி 100 அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அச்சடியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பிக்ஸாட்டோ இல்லைனா வேறு எந்த ஆப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸாட்டோ வந்து யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த பேக்ரவுண்டு இல்லை வேறு பேக்ரவுண்டு யூஸ் பண்ணணும்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வேறு பேக்ரவுண்டு வந்துங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேவ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கோம் இப்படி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன். இதோட பெருசாக வச்சிடாதீங்க, குட்டியாக வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் கொடுத்தாச்சு, கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிட்டு பின்னாடி உள்ள பேக்ரவுண்டு இப்போ ஆட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக ஃபிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இல்லை. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபயர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைல் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்துன்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அங்கே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ்க்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விரலை வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் அந்த எட்ஜஸ்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெளியே வராமல் அண்ட் ரொம்பவும் உள்ளே போகாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வைங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இதேமாதிரி இன்னும் மூணு சைடு இருக்கா, இந்த மூணு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஃப்ளேம் மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில் தான் வேணுமா இல்லை வேறு ஏதாவது கலரில் வேணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேர்ஸ் வச்சுருக்கேன். எதுக்கும் ஒரு ரெண்டு மூணு அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அதில் வந்து நீங்களே வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்கள் வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் எடுத்திங்கன்னா அந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருங்க. இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம கேரக்டர் அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயரில் என்ன கேரக்டர் வச்சுருக்கோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் இருக்குது. இல்லை நீங்கள் வெப்சைட்டில் வந்து ரிமூவ் பிஜி அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அது என்னது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி உங்களோட பிஎன்ஜியாக எடுத்துக்கலாம். அங்கேருந்து வந்து எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம எடிட்டிங் முடிஞ்சிட்டு இன்னும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்ட் போட்டு இன்னும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணலாம். எனக்கு இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அதாவது நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சூப்பரான ஒரு எடிட்டிங் டியூட்டோரியலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா நல்லதாக எடிட்டிங் டியூட்டோரியல்ஸு அண்ட் அப்டேட்லாம் வந்திங்கன்னா நம்ம சேனலில் வந்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக நம்ம எஃபெக்ட் போட்டு வந்திங்கன்னா இன்னும் நிறைய கண்டென்ட் வந்திங்கன்னா எடுக்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன எடிட் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறதுக்கு தயார் ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா சொல்லிடுங்க. இதை வந்து இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிச்சா வந்து எப்படிடா பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பான் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லாம் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. அவ்வளோதான் கைஸ், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. Oh,